எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோல தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிக்கான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது, ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/2/2020. ஸோ இந்த வேலை வாய்ப்பு குறித்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்புறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சாலை ஆய்வாளர், ரோடு இன்ஸ்பெக்டர். ஸோ இது ஒரு அருமையான போஸ்டிங். இது ஊதியம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் வந்து தராங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாதவராக இருக்கணும். எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் கட்டுமான வரைத்தொழில் அலுவலர் சான்றிதழ், ஐடி சிவில் டிராப்ட்ஸ்மேன் வந்து முடித்திருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் வந்து முடித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். டிஸ்டன்ஸ் மோடு பார்ட் டைமில் வந்து முடித்திருந்தால் விண்ணப்பிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலரில் முடித்தவங்க மட்டும் விண்ணப்பிங்க. கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/2/2020. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுனா இந்த நோட்டிஃபிகேஷனுடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் வந்து செஞ்சிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவுக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊரக வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியரகம் காஞ்சிபுரம் என்ற முகவரி பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/2/2020. விண்ணப்பிப்பதற்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது, ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து தேர்வு நுழைவு சீட்டு ஆல் டிக்கெட் அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.